கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வேர்ல்ட் கப் போட்ட 11th மேட்ச் பாகிஸ்தான் விசஸ் ஸ்ரீலங்கா பிரிஸ்டல்ல இருக்கிற கவுண்டி கிரவுண்ட்ல தான் நடக்க போகுது. இந்த கிரவுண்டை பத்தி பார்த்தோம்னா ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் ரொம்பவே சின்னதா இருக்குது. ஸோ அதிகமாக பவுண்டரிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மேட்ச் அப்போ மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுக்கிறது தான் நல்ல ஐடியாவா இருக்கும். ஸ்ரீலங்கா டீம் பத்தி பார்த்தோம்னா நடந்த ரெண்டு மேட்ச்லயும் பேட்டிங்ல பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. கருணாரத்னே, குஷல் பெரேரா ரெண்டு பேர் மட்டும் தான் கொஞ்சம் டீசெண்டா விளையாண்டாங்க. குஷல் மெண்டிஸ் நடந்த ரெண்டு மேட்ச்லயும் மொத்தமா 3 பால் தான் ஃபேஸ் பண்ணாரு. அந்த 3 பால்லையும் 2 பால் ஸ்லிப்ல கேட்ச் ஆனாரு. பவுலிங் பத்தி பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் டீசென்டாவே பவுலிங் பண்ணியிருந்தாங்க. பாகிஸ்தான் டீம் பத்தி பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்தை வின் பண்ணி ரொம்பவே பாசிட்டிவா இருக்கிறாங்க. கொஞ்சம் மேட்சா மோசமா விளையாடிட்டு இருந்த பாகிஸ்தானோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இந்த மேட்ச்ல ரொம்பவே நல்லா விளையாண்டாங்க. பவுலிங் லைன் அப்லயும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் டீம்ல எந்தவித சேஞ்சஸும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா வின் பண்ணணும்னா கருணாரத்னே தன்னுடைய விக்கெட்டை ஒரு 10-15 ஓவர் சேவ் பண்ணியே ஆகணும். குஷல் பெரேராவோட அக்ரெசிவான பேட்டிங் ஸ்ரீலங்காக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். குஷல் மெண்டிஸ் கடந்த ரெண்டு மேட்ச்லயும் அவுட் சைட் ஆஃப் போற பால்ல பேட்டோட எட்ஜிலேயே விளையாடிருப்பாரு. ஸோ இந்த மேட்ச்ல அவுட் சைட் ஆஃப் போற பால்ல இன்ஸ்ல 2-3 பால லீவ் பண்ணி ஆடுறதே பெட்டரா இருக்கும். ஆண்டலோ மேத்யூஸும் தனஞ்சய டிசில்வாவும் இந்த மேட்ச்ல ஸ்கோர் பண்ணியே ஆகணும். பவுலிங்க்கு வந்தோம்னா நியூ பால்ல லக்மலையும் பிரதீப்பையும் போட விட்டுட்டு மலிங்காவை ஒன் சேஞ்சு கொண்டு வந்தா நல்ல ஐடியாவா இருக்கும். இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் வின் பண்றதுக்கு ஸ்ரீலங்கா டீம்ல ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸா 2 லெப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால அசன் அலியை ஓபன் பண்ண வச்சா நல்ல ஐடியாவா இருக்கும். லாஸ்ட் மேட்ச்ல இமாமுலாக் லாஃப்டர் ஷாட் ஆட போய் அவுட் ஆயிருப்பாரு. அப்படி இந்த மேட்ச்ல லாஃப்டர் ஷாட் ஆடும் போது கவனமா அடையாளும். ஸ்ரீலங்கால நிறைய லெப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஹபீஸும் ஷொயப் மாலிக்கும் சேர்ந்து ஒரு 15 ஓவர் போடலாம். இந்த மேட்ச்ல மழைக்கு அதிக சான்சஸ் இருக்கிறதுனால டாஸ் வின் பண்றது ரொம்பவே முக்கியம். இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் வின் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. சப்போஸ் மழை வந்து 20-25 ஓவர் கான்டெஸ்டா மாறிடுச்சுன்னா ரெண்டு டீமுக்கும் வின் பண்ண 50-50 சான்சஸ் இருக்கு. கிரிக்கெட் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.